ஆடி வருஷத்துல ஒரு தடவை தான் வரும். அதுவும் நம்ம சென்னை சில்க்ஸ் போல வருமா? சென்னை அண்ணா மேம்பாலத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி சிறப்பு விழா நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த விழாவின் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக சிறப்பு விருந்தினர்களாக யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க? அருணா, அண்ணா மேம்பாலத்தின் 50 ஆண்டுகள் நிறைவை ஒட்டி புதிய தலைமுறை சார்பாக சிறப்பு நிகழ்ச்சி செம்மொழி பூங்காவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை ஒளிப்பதிவாளர் தினேஷ் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் முதலாவதாக மேம்பாலமாக அண்ணா மேம்பாலம் உருவாக்கப்பட்டு 1973ஆம் ஆண்டு நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டது. அப்பொழுது மேம்பாலம் திறக்கப்பட்ட பொழுது இந்தியாவிலேயே 3வது மேம்பாலமாக தமிழகத்தின் பெருமையாக அண்ணா மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டுவரப்பட்டது. தற்போது 50 ஆண்டுகள் ஜூலை 1ஆம் தேதி 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. இதை கொண்டாடும் விதமாக புதிய தலைமுறை சார்பாக சிறப்பு நிகழ்வு தற்பொழுது அண்ணா மேம்பாலம் 50ஆம் ஆண்டு நிறைவை ஒட்டி செம்மொழி பூங்காவில் தொடங்க இருக்கிறது. இதை ஒட்டி ஏற்கனவே சிறப்பு செய்திகளை எல்லாம் புதிய தலைமுறை ஒலிபரப்பு செய்திருக்கிறோம். பலருடைய முக்கிய விருந்தினர்களுடைய கருத்துக்களை எல்லாம் பகிரக்கூடிய வகையில் செய்தி தொகுப்பை எல்லாம் நாம் ஒலிபரப்பு செய்திருக்கிறோம். இந்த இடத்தில் பொதுமக்கள், சிறப்பு விருந்தினர்கள், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக செம்மொழி பூங்காவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்வில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் பிரியா, சென்னை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் அருள் உள்ளிட்ட முக்கிய விருந்தினர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மேலும் சென்னையில் பல்வேறு இடங்களில் வந்திருக்கக்கூடிய பொதுமக்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார்கள். அண்ணா மேம்பாலத்தினுடைய 50 ஆண்டுகள் நிறைவு மிக மிக முக்கியமாக பல நினைவுகளை பலருக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இருந்திருக்கிறது. அந்த வகையில் இதை சிறப்பிக்கக்கூடிய விதமாக இந்த நிகழ்வு தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. பல இடங்களிலிருந்தும் பொதுமக்களும் நேரடியாகவே வந்திருக்கிறார்கள். இதை மிக முக்கிய ஒரு நிகழ்வாக கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்காங்க. இங்க பொதுமக்கள் வந்திருக்காங்க, அவரோட பேசுவோம். சார், இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, கிட்டத்தட்ட பக்கத்துல தான் அண்ணா மேம்பாலம் 50 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. உங்களுக்கு அதுக்கான நினைவுகள் எப்படி இருக்கு சார்? அது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் முதல் பங்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. அது கலைஞருடைய அவருடைய தொடக்க காலத்தில் செஞ்ச அது மக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்னும் அது சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. அதில் அது மாற்று கருத்து இல்லை. அதனுடைய வழியில தற்சமயத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேயராக இருக்கக்கூடிய காலத்தில் சென்னையில் 60 மேம்பாலம் கட்டிக்கிறார். அது பெரிய மிக பெரும் சாதனை. மேம் வணக்கம். மேம், இப்போ இந்த நிகழ்ச்சியை புதிய தலைமுறை ஒருங்கிணைச்சிருக்காங்க. அண்ணா மேம்பாலம் 50 நிறைவு எப்படி பாக்குறீங்க? இது பார்க்கும்போது எல்லா மக்களுக்கு ஒரு ஒரு சிறப்பானதாக எல்லா மக்களும் வந்து பார்க்கும்போது இது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நல்ல ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இது அமைந்திருக்கிறது. எங்களுக்கு அது வந்து இது பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால நாங்கள் வந்து இதை பார்த்துக்கிறோம். இதை இன்னும் எல்லாரும் வந்து பார்க்கணும். இதை எல்லாம் சிறப்பாக கொண்டாடணும். இதை பற்றி தமிழ்நாடு வந்து இந்தியாவிலே வந்து எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது ஒரு சிறப்பான இடத்தை வகிக்கிறது. நம்முடைய முதல்வர் இதற்கு முக்கிய பங்காக எடுத்து இதுல கலைஞருடைய புகழை எல்லா உலகத்திற்கு தெரிவிப்பதற்காக இதை செய்திருக்கிறார். இந்த இடத்தில் இசை நிகழ்ச்சிகள், அண்ணா மேம்பாலத்தை குறித்த பல நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வாக நடக்க இருக்கிறது. பொதுமக்களும் மிக மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் தற்போது பங்கேற்றிருக்கிறாங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். ஆடி ஷாப்பிங்ல சென்னை சில்க்ஸ்ல மட்டும்தான் வேற மாதிரி ஃப்ரெஷ் ப்ராடக்ட்டுக்கு தள்ளுபடி.